வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். கார்ப்பரேட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபிட்னஸ் இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது இல்லையா? மிலிட்ரிக்கு போனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. பட் பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் அப்படிங்கிறது பெரு நிறுவனம். பெரு நிறுவனம் அப்படின்னா அந்த நாட்டினுடைய சட்ட அனுமதியோடு பெரிய லெவலில் நடத்தக்கூடிய எந்த நிறுவனத்துக்கு பேர் கார்ப்பரேட். இந்த கார்ப்பரேட் நிறுவனம் வந்து ஒரு ஃபிட்னஸை எதிர்பார்க்கும். இந்த ஃபிட்னஸை வந்து யார் சொல்ல முடியும்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியங்கனாலேயோ அல்லது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கினாலேயோ சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. ஏன்னா அவங்களெலாம் சிலபஸ் பேட்டர்ன், ஒரு அந்த ஸ்கில் இருக்கிறவங்க பிளேஸ்மெண்ட்டு ஆஃபீஸர்னு வரக்கூடியவங்க, அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்ததுன்னா அவங்க இன்னொரு இன்னொரு பிளேஸ் ஆகிருப்பாங்கல்ல, அல்லது அந்த நிறுவனத்துக்கு கன்சல்டண்டாக மாதிரி இருப்பாங்கல்ல. அதுவே இல்லாமல் உங்களுக்கு ஒருத்தர் சொல்லித்தராங்கன்னா ஒத்துக்க முடியுமா? சினிமாவிலே நடிக்காத ஒருத்தர் சினிமாவை பற்றி சொல்லி கொடுக்கணும்னா ஒத்துக்க முடியுமா இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக ஸ்டடி பண்ணி கார்ப்பரேட் ஃபிட்னஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கார்ப்பரேட் ஃபிட்னஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்க முடியும். கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டூ வேர்ட்ஸ், யூ கேன் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதர்வைஸ் யூ கேன் கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டி. இஸ் ஆல் டூ திங்ஸ். ஓகே, பர்டிகுலர்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து ராங் தியரி, ராங் கான்செப்ட், அன்சூட்டபிள் அல்லது நாட் ஃபிட்டட், இதுதான் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை மாத்திர தான் எங்களுடைய இது எய்ம். ஸோ அதனால் வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு பின்னாடி வந்து யூ கேன் கெட், உங்களுக்கு அறியாமே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி, சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் தான் தேவையா அப்படின்னா, யாரெல்லாம் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே தேவை. அப்படின்னா ஏன் சார் இது எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்குது? எப்பவுமே வந்து பெரிய கம்பெனி வைக்கிறவர் ஊரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டா பண்ணுவார், அவருக்கு கஸ்டமர் இருக்கு, கஸ்டமருக்கு தெரிஞ்சு போயிடும், சொந்தக்காரங்களாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாருக்கு. ஆ, அந்த கம்பெனி என்ன நடக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா உலகத்தில் மறைக்கப்பட வேண்டிய விஷயம், மறைக்கக்கூடிய விஷயம்னா பணம் சம்பாதித்தலும் புகழ் சம்பாதித்தலும். இது யாருக்கு சொல்லித்தருவாங்கன்னு எதிர்பார்க்கறது தான் நம்முடைய அறிவினுடைய குறைபாடு. அதனால் வந்து இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இது தான். ஓகே, இந்த ஃபிட்னஸில் வந்து 2 ஃபிட்னஸ் இருக்குது. ஒன்று வந்து பிஹேவியல் ஃபிட்னஸ், ரெண்டாவது எமோஷனல் ஃபிட்னஸ், சரியா? அதுக்கடுத்து வந்து இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ட் ஃபிட்னஸ். அதாவது என்னென்னா, தகவலை கொடுக்கறது எல்லாமே உண்மை கிடையாது, தகவலை வந்து செயலாக மாற்றம் தான் உண்மை. ஏன் நாங்கள் வந்து இந்த கார்ப்பரேட் ஃபிட்னஸ்க்கு மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, உடம்பு ஃபிட்னஸ் கிடையாது, என்ன ஃபிட்னஸ், மைண்ட் ஃபிட்னஸ் தான். ஏன் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் தேடி வர்றது இல்லைன்னா எல்லாமே எனக்கு தெரிவிட்டே இருப்பான். அதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதுவே ஒரு மனநோயின்னு சொல்கிறோம், அப்படின்னு சொல்கிறது மனநோயின்னு சொல்கிறான். அதை மாற்றி மைண்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தோம்னா தான் என்ன அது கார்ப்பரேட் ஃபிட்னஸ்ங்கிறது வரும். எந்த இதில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து என்னென்ன உள்ளுக்குள்ளே திங்க் பண்ணுறாங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ எங்களுடைய கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஏன் ஸ்பெஷலைஸாக இருக்குன்னு சொன்னால், நாங்கள் வந்து மற்றவங்கள மாதிரி கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. உங்களுடைய இன்னர், உங்களுடைய மைண்ட் சிஸ்டத்தை வந்து மாற்றினா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஃபிட்னஸ்க்கு வர முடியும். கிளாஸில் என்ன, ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, சிலபஸ்ங்கிறது நீ படித்தாலும் சரி படிக்கலாம் சரி சொல்லிக் கொடுத்து போகிறது, இது வந்து கம்ப்ளீட்டாக உன்ன டெவலப் பண்ணக்கூடிய ஃபிட்னஸ், சரியா? இப்போ வந்து பொதுவாக வந்து மெடிக்கலில் நீ போய் நல்ல இப்போ திரைப்பட நடிகர்கள்லாம் போகக்கூடிய ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இருக்குது, சரியா? ஃபிட்னஸ் அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உன் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஃபிட்னஸ் போக மாட்டாங்க, ஃபஸ்ட்டு உனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த தம்பிள்ஸ் எடுக்கணும் சார், அதனால் எடுக்க முடியாது, கை டயர்டாக இருக்குது சார், அப்புறம் வாக்கரில் ஓடணும், ட்ரெட்மில் ஓடணும், இல்லை சார் நான் ஓட முடியாது டயர்டாக இருக்குது சார், உனக்கு எப்படி ஃபிட்னஸ் சொல்ல முடியும்? அப்போ வாட் ஆர் த பேரியர்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் இதை உங்களுக்கு கொடுப்போம். யார் எங்கிட்ட வந்தாலும் சரி இந்த ஃபிட்னஸை கொடுத்த பின்னாடி தான் அடுத்த கோர்ஸுக்கே போவோம். ஸோ இந்த கார்ப்பரேட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது பெரு நிறுவனத்தில் நாம் பணியாற்றுவதற்கு உண்டான தகுதிகளை உருவாக்குவது. இந்த தகுதிகளை உருவாக்குவது என்பது சிலபஸ் கிடையாது, உங்களுடைய தகுதியின் அதிகபட்ச திறன்கள் என்ன,
தகுதி குறைபாட்டுக்கான பல்வேறு விதமான திறன் குறைபாடுகள் என்ன என்பதை நடத்தை அடிப்படையிலும் செயல் அடிப்படையிலும் கண்டறிந்து மாற்றுவதுதான் எங்களுடைய கார்ப்பரேட் ஃபிட்னஸுடைய செயல் நோக்கமாக உள்ளது. இதை நாங்கள் எப்படி வடிவமைத்து உள்ளோம் என்று சொன்னால், குளோபல் ஸ்கில் ட்ராக் என்பதாக வடிவமைத்துள்ளோம். மாணவன் என்பது சிலபஸை படித்து முடித்துவிட்டால் அவனுக்கு வேலைக்கு தகுதி உள்ளவனாக ஆவான் என்பது நம்முடைய தவறான கருத்து பதிவு. ஆனால் நிறுவனங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய சர்டிஃபிகேட் கிடையாது, உங்களுடைய திறன். திறன் என்பது ஒரு பிளேஸ்மெண்ட் மாதிரி ரெண்டு நாள் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டா நல்லாயிரும்னு நினச்சா, ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு 12 வருஷம், காலேஜில் ஒரு 4 வருஷம் அல்லது 3 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் படித்த ஒரு மாணவனுக்கு 2 நாள் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டா அந்த திறமை வரும்னு நினச்சா இது எவ்வளோ பெரிய அறிவீனமாக இருக்குது. ஏன் இதை வந்து அந்த நிறுவனங்கள் செய்ய தெரியாதா? 15 வருஷம் ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் கூப்பிட்டு வந்து 2 நாளில் கொடுத்தா அவனுக்கு ஸ்கில் வரணும்னு நினச்சா, அதுவே வந்து ஒன்றுமே தெரியாத அவளை கூப்பிட்டு 2 நாள் ஸ்கில்ல கொடுத்து அவங்க எடுத்துட்டு குறைந்த சம்பளம் கொடுக்கலாம் அல்லவா? இது படித்த மாணவருக்கும் தெரிவதில்லை, படிக்க வைக்கும் நபர்களுக்கும் தெரிவதில்லை, படிப்பை பெறக்கூடியவருக்கும் தெரிவதில்லை. ஆகவே இதை உணர்ந்துதான் எங்களுடைய நிறுவனம் கார்ப்பரேட் ஃபிட்னஸ் என்பதை உருவாக்கியுள்ளது. இது குளோபல் ஸ்கில் ட்ராக் GST என்ற ஒரு நவீன மனநுட்பத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆகவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பணித்திறனை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.